சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். என்னோட நம்பர் 6366448578. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் லேர்னிங் வீடியோஸ் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு சில டெக்னிக் அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும். அந்த டெக்னிக் என்னென்ன, அதை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லேர்னிங் வீடியோஸ் அப்படின்றது வந்து போஸ்ட் பண்ணுறோம். அது கூடவே நம்ம கொஞ்சமாக ஏர்ன் பண்ணுறதுக்காக சில தகவல்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் மதியம் ஈவினிங் மூணு நேரமும் மார்க்கெட்டை பற்றி நிஃப்டி பேங்க் நிஃப்டி கோல்டு க்ரூட் ஆயில் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து அதாவது ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரியான மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம கெயின் பண்ணோம்னா ரெண்டு விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஒன்று மணி மேனேஜ்மெண்ட், இன்னொன்று செல்ஃப் கண்ட்ரோல். மணி மேனேஜ்மெண்ட்டும் செல்ஃப் கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்த உடனேயே அது கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம பழக பழக அது நமக்கு சாத்தியப்படும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சின்ன ஸ்டாக் எடுத்துக்கலாம், சேல் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. சேல் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேல் அப்படின்ற ஸ்டாக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ரேட் வச்சுக்கோங்க, சாரி இந்த ரேட் 49 ரூபா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 100 ஷேர் அப்படின்றது நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ வந்து டெக்னிக்கல் அப்படின்றத வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணியிருந்தால் எப்படின்றத நான் சொல்கிறேன். டெக்னிக்கல் அப்படின்றது பண்ணுனா எப்படி பண்ணணும், இந்த டெக்னிக்கல் அப்படின்றது இல்லாமல் பண்ணும்போது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து டெக்னிக்கல் எதுவுமே இல்லாமல் இது வந்து ஏறும் அப்படின்னு சொல்லி ஒரு மன கணிப்புக்காக வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். எதனால் வாங்குறாரு அப்படின்னா, இந்த 47 ரூபா இங்கே இருக்கு பாருங்க, ரைட் சைடு வந்து உங்களுக்கு ரேட் தெரியும், இந்த ரைட் சைடு ரேட் தெரியும், 47 ரூபாய்க்கு வாங்குறாரு. கொஞ்சம் இறங்கியிருக்கு, மறுபடியும் ஏறிடுச்சு, அப்போ மறுபடியும் கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் ஏறுது. அப்போ இவர் இந்த இடத்துல மறுபடியும் ஃபர்தராக ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அவர் ஒரு கணக்கில் போட்டு 48 ரூபாய்க்கு வாங்கிட்டார். எப்பயுமே நீங்கள் டெக்னிக்கல் அப்படின்றத ஃபாலோ பண்ணும் பொழுதும் பண்ணாமல் இருக்கும் பொழுது என்ன வித்தியாசங்கள்னு நான் சொல்கிறேன். டெக்னிக்கல் அப்படின்றத ஃபாலோ பண்ணாத இருக்கும் பொழுது 48 ரூபாய்க்கு வாங்கிட்டிங்கன்னா இதோட விலை வந்து மறுபடியும் இப்போ 35 ரூபா வந்திருக்கு. இந்த 48 வாங்கினதுக்கப்புறம் ஒரு 40 ரூபா, அது கூட இல்லை 45 ரூபா, ஒரு 3 ரூபா இறங்கின ஒட்டியே என்ன செய்கிறாங்க, ஆவரேஜ் நம்மகிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஷேரை வாங்கி ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணி நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு செய்கிறாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்பயுமே ஷேரை வந்து ஆவரேஜ் பண்ணவே கூடாது. இந்த மணி மேனேஜ்மெண்ட் அந்த டிசிப்ளின் அப்படின்ற ரெண்டு விஷயத்தில் ஆவரேஜ் அப்படின்றது எக்காரணத்தை கொண்டும் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் என்கிட்ட ரொம்பவே லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஷேர் வந்து 48 ரூபா 49 ரூபானா இதோட ஒரு 20% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருந்தால், நான் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருந்தால் 49 ரூபாய்க்கு வாங்கினதுக்கப்புறம் ஒரு 20%னா 10 ரூபா வரும். 39 ரூபா வந்தால் தான் அடுத்ததே வாங்கி ஆவரேஜ் பண்ணணும். ஆவரேஜ் பண்ணவே கூடாது. முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஷேர் வந்து 20% இறங்கணுட்டி தான் திருப்பி நீங்கள் வாங்கணும். எதுக்காக ஆவரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஷேர் வந்து 49 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. திருப்பி இறங்கி வருதுன்னா நீங்கள் இந்த இடத்துல வாங்கலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா
நீங்கள் முன்னாடியே கணிச்சிருக்கணும் இந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படின்றது. இப்போ நமக்கு அது தெரியாதனால தான் நம்ம இங்கே ஒரு தடவை வாங்கிட்டோம். ஓகே, திருப்பி வாங்கும்போது குறைஞ்சபட்சம் 20% இறங்கினா தான் அந்த ஷேரை திருப்பி வாங்கணும். டெக்னிக்கல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறவங்க 49 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, இறங்கி வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த 44 வச்சுக்கோங்க. 44 வரும்போது அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஆவரேஜ் பண்ண மாட்டாங்க. டெக்னிக்கல் படி எடுக்கும்போது ஒரு பை பண்ணுனா ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஒரு டார்கெட் இருக்கும். இது ரெண்டே ரெண்டு தான், இடையில எங்கேயும் ஆவரேஜே பண்ண மாட்டாங்க. நார்மலாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அது ஆவரேஜ் அப்படின்றது பண்ணுறாங்க, அது வந்து பண்ணவே கூடாது. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா திருப்பி நான் வந்து இறங்கிருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் இந்த ஷேர் வாங்கும் பொழுதே எந்த இடம் வந்துச்சுன்னா நான் விற்றுருவேன், இல்லை எந்த இடம் வந்துருச்சுன்னா இந்த லாஸோடு நான் புக் பண்ணிக்குவேங்கிறத நீங்கள் முதல்ல ஒரு டைரியில் நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். ஒரு ஷேர் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடம் வாங்குவேன், இங்கே போனால் விற்றுருவேன், இங்கே வந்தால் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நம்ம ஷேர் வாங்கிட்டு இறங்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. டெக்னிக்கல் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆவரேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம அதை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் நம்ம ஒரு ஷேர் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து சேல் அப்படிங்கிற கம்பெனி ரிசல்ட்டு அது பாசிட்டிவாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு யூகிப்பு அப்படின்னு சொன்னால் காலையில் சேல் வாங்கலான்னு போய் அங்கே இருக்கும்போது பக்கத்தால் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த ஷேர் ஏறும் அப்படின்னு சொல்கிறனால டக்குன்னு நம்மளுடைய மனசு இந்த நம்ம எந்த ஷேர் வாங்க போனோமோ அதை விட்டுட்டு இன்னொரு ஷேரை வாங்க போயிடும். அது ரொம்ப 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 தப்பு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யணும். இன்னொருத்தர் சொல்கிறத நம்ம செய்யும் பொழுது நம்ம அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது கொஞ்சம் விலகிடணும். லாஸோ ப்ராஃபிட்டோ நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் போகும்போது கடைசியில் அது ப்ராஃபிட்டில் தான் முடியும். அது இல்லாமல் இப்போ வந்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா ஏறிடுச்சு அப்படின்றதுக்காக விற்காதீங்க. எவ்வளோக்கு விற்கணும்னு உங்களுக்கு முன்னாடியே முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா, அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஷீட் இல்லைனா ஒரு நோட்டில் டைரியில் எழுதி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். இந்த ரேட்டுக்கு நான் வாங்குகிறேன், இவ்வளோ போனால் விற்றுருவேன், இவ்வளோ போனால் வெளியே வந்துடுவேன் அப்படின்றது நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கெயின் அப்படின்றது பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டியில் 20% இறங்கு நொட்டியெலாம் வாங்க முடியாது, அது ரொம்ப இது. இதில் வந்து ஒரு 2% வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 31,200 வச்சுக்கோங்க, 31,600 இதில் 2%னு வச்சுக்கோங்களேன், 630 பாயிண்ட், 31,000 வரும்போது வாங்கலாம், சாரி 30,000 வரும்போது வாங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆவரேஜ் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க, ஆவரேஜ் பண்ணாதீங்க. டெக்னிக்கலாக எந்த எவ்வளோ தூரம் போகும் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய சேனலில் வந்து லேர்னிங் வீடியோஸ் டெக்னிக்கல் அப்படின்றது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நம்ம லைவ் ப்ரோக்ராமும் பண்ணுறோம். நீங்கள் காலையில் வந்து எந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத கூட நீங்கள் கேட்கலாம். டெக்னிக்கல் செமினார் அப்படின்றத கூட நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மேலூர் மதுரையில் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஃப்ரீ செமினார் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் இது. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் ஒன்று இருக்குது, 6366448578, அந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் விடுறது மூலிமா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்க முடியும். மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு இப்போ இந்த டிசிப்ளின் அப்படின்றதுனால ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஷேரை ஆவரேஜ் பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் பண்ணியிருந்தால் கூட இனிமேல் ஆவரேஜ்ன்றது பண்ணாதீங்க. ஒரு ஷேர் வாங்கும்போது இந்த ரேட் வாங்குற ரேட், இந்த ரேட் ஸ்டாப் லாஸ், இந்த ரேட் டார்கெட். திருப்பி விட்டுட்டால் பரவாயில்ல, அடுத்த தடவை ட்ரை பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். நம்ம பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக லாபம் பண்ண முடியும். அதுக்கு வந்து அந்த டிசிப்ளின் அப்படின்றது நான் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தேன், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படின்னா அது வந்து பழக பழக பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அப்படின்றது வரும். இப்போ இந்த மார்க்கெட்டில் கெயின் பண்ணுற எல்லாருமே
100%ல 95% நெகட்டிவாக தான் இருக்குது, 5% கெயின் பண்ணுறாங்க. அந்த 5% கெயின் பண்ணுறவங்க வேறு ஒன்றுமே பண்ணலை. நம்ம செய்கிற அதே செயல்பாடுகள் தான் அவங்க செய்கிறாங்க. அடிஷ்னலாக அவங்க பண்ணக்கூடியது மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், இது ரெண்டு தான் பண்ணுறாங்க. டிசிப்ளின்றத இப்போ நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது இந்த ஷேர் வாங்கினா இந்த தூரம் போனால் நான் விற்றுவேன் வெளியே வந்துடுவேங்கிறது முன்னாடியே ஷேர் வாங்க முன்னாடி நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும். அதில் கை வச்சதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் என்டர் ஆகணும். இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது இப்போ நம்ம ஒரு 10,000 ₹1,00,000 வச்சுருக்கோம்னா 1,00,000 ரூபாய்க்கும் ஒரே இடத்துல ஷேர் வாங்குறோம் இல்லையா, அது முதல்ல ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம டெக்னிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். டெக்னிக்கல்னு வரும்போது அது வேறு, அதை நான் அடுத்து சொல்கிறேன். டெக்னிக்கல் இல்லாமல் இருக்கும்பொழுது 1,00,000 வாங்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் 30,000 ரூபாய்க்கு தான் அந்த பொசிஷன் வாங்கணும். ஐயோ விட்டா போயிடுமோ? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ பேங்க் நிஃப்டி இருக்கு இல்லைங்களா, பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கிறது வந்து 29,147 ஸ்பாட்டு முடிஞ்சிருக்கு. ஸ்பாட்டோட க்ளோசிங் வந்து 29,000, அண்டர்லைனிங்னு சொல்லுவாங்க, அதோட வேல்யூ க்ளோசிங் வந்து 29,147. 29,400 கால் வந்து 298 ரூபா இருக்குது. லாட் சைஸ் 20ங்கிறதுனால 6,000 ரூபா வரும். இப்போ நீங்கள் 30,000 ரூபாய்க்கு 5 லாட் வாங்கிட்டீங்க, 5 லாட் வாங்கிட்டீங்க. திருப்பி இது வந்து இறங்கி 100 ரூபாய்க்கு வந்துருச்சு, 200 ரூபா இறங்கி 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. திருப்பி 100 ரூபாய்க்கு வந்ததுக்கப்புறம், முதல்ல நம்ம வந்து 30,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், திருப்பி 100 ரூபாய்க்கு வந்ததுக்கப்புறம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய்க்கு, முதல்ல ஒரு 30, ரெண்டாவது ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது முதல்ல ரொம்ப 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 தப்பு. இதில் ரேட்டு குறைஞ்சிது அப்படிங்கிறதுக்காகவோ, ரேட்டு ஏறிச்சு அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம 30,000 ரூபாய்க்கு வாங்கினா அடுத்ததும் 30,000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். குவான்டிட்டி அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 100 ரூபானா 30,000 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்னா, 100 ரூபா லாட் சைஸ் 20, 2,000 ரூபா, 30,000 ரூபாய்க்கு 15 லாட் வரும். முதல்ல 5 லாட் வாங்கியிருந்தோம், திருப்பி 100 ரூபாய்க்கு 15 லாட் வாங்கணும். முதல்ல 30,000, ரெண்டாவது 30,000. எப்பயுமே இப்போ வந்து நம்ம லாட்டோ இல்லை ப்ரைஸோ நமக்கு முக்கியம் இல்லை, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், 30 அடுத்து 30 ரூபாய்க்கு எவ்வளோ வருதா வாங்கு, அடுத்து 30 ரூபாய்க்கு எவ்வளோ வருதா வாங்கு, அப்படி தான் வாங்கணும். அதுதான் ஆவரேஜ் பண்ணுறதுங்கிறது சரியான விஷயம். கீழே இறங்குச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு லாட்டு அதிகமாக வாங்கினோம்னா அது முதல் முதல்ல ரொம்ப தப்பு. நான் மறுபடியும் சொல்கிறது, டெக்னிக்கல் அப்படிங்கிறவங்க பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறதையும் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை செய்யும் பொழுது நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா திருப்பி மறுபடி ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஒருவேளை பண்ணுற மாதிரி வந்தால், முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்தால், முதல்ல 30,000 வாங்கினா ரேட்டு இறங்கியிருக்குங்கிறதுக்காக, இப்போ 298 வாங்கிட்டீங்க, அந்த ஆப்ஷன் 20 ரூபா வந்துருச்சு, 278 ரூபா மைனஸ் ஆகி வெறும் 20 ரூபாயில் நடக்குது. நீங்கள் 1,00,000 கையில் வச்சுருந்தீங்கள, 30,000 வாங்கிட்டீங்க, 20 ரூபா வரும்போது எல்லாரும் செய்கிற தப்பு, அந்த மீதி இருக்க 70,000 ரூபாய்க்கும் வாங்கிடுறாங்க. அது ரொம்ப 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 தப்பு. முதல்ல 30,000 தானே வாங்கணும், ரெண்டாவது 30,000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். மறுபடியும் வாங்குற மாதிரி இருந்தால் மறுபடியும் 30,000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். முதல்ல 30,000 வாங்கிட்டு மீதி ஒரு 70,000 இருக்குங்கிறதுக்காக 20 ரூபா வந்துருச்சு, ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, விட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்லி 70,000 வாங்கக்கூடாது. இது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் முதல் ஸ்டெப்பே இது தான். ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்குறோமோ ரெண்டாவது அவ்வளோதான் வாங்கணும். எல்லோரும் பண்ணுற தப்பு இதுதான். ஆப்ஷனில் நிறையா பேர் பண்ணுறாங்க, வாங்கிடுறாங்க, திருப்பி இறங்கி வரும்போது நிறைய காசுக்கு வாங்கிடுறாங்க, அது ரொம்ப தப்பு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சமாக டெக்னிக்கல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும் பொழுது என்ன நமக்கு நடக்கும்னா, நான் இந்த இடத்துல வாங்குவேன், 31,450 வாங்குவேன், இந்த இடம் 31,850 நான் கொடுத்துருவேன், 150 பாயிண்ட் லாஸ் ஆகிடும். லாஸ் ஆகிட்டு இந்த இடத்துல நான் ஷார்ட் அடிச்சிருவேன், ஷார்ட் அடிச்சுட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணுவேன். நார்மல் ட்ரேடர் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வாங்கிட்டு இறங்குச்சுங்கிறதுக்காக இங்கே ஒரு லாட்டு வாங்கிட்டு மறுபடியும் இறங்குச்சுங்கிறதுக்காக இங்கே ஒரு லாட்டு வாங்கிட்டாங்க. இது எப்போ இதோட ஆவரேஜ் வந்து இங்கே வரும், 30,800 வரும். என்றைக்கு இந்த ரேட் போகிறது,
அப்போ டெக்னிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எங்கே மார்க்கெட் திரும்புது அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ண முடியும். பிளாங்காக பண்ணும்பொழுது நம்ம ஆவரேஜ் ஒரு வேளை பண்ணுனா 2% இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2% அப்படின்றத பண்ணுங்கள். போதுமான அளவு பணம் கையில் இருந்து தான் பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட்டில் 30,000 வாங்கணும், மறுபடியும் 30,000 வாங்கணும், மறுபடியும் 30,000 தான் வாங்கணும். அதில் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது? ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, இப்போ பேங்க் நிஃப்டி நீங்கள் இண்டெக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 85,000 இல்லை 1,00,000 மார்ஜின்னா அந்த 1,00,000 வச்சுக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸே பண்ணணும். 1,00,000 வச்சுக்கிட்டு தான் பிஸ்னஸே பண்ணணும். இப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக, இப்போ பாருங்களேன், இப்போ 29,147 பேங்க் நிஃப்டி க்ளோஸு, 29,400 298 ரூபாயா. இப்போ 30,400 பார்க்கலாம், 42 ரூபா. இப்போ 42 ரூபா, இது வந்து 400 ரூபா 800 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை என்ன செய்கிறோம், விற்கிறோம், சாரி வாங்குகிறோம். நார்மல் ட்ரேடர் நிறைய பேர் வாங்குகிறாங்க, ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷனல் நிறையா பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் இதை விற்றுருவாங்க. பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் விற்கிறவங்க மட்டும்தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. 42,900 விற்றுருவாங்க, விற்றுட்டு கீழே வரும்போது அது கெயின் ஆகிடும். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபாய்க்கு 800 ரூபா அப்படிங்கிறது, 1,00,000 ரூபாய்க்கு போய் 800 ரூபா நம்ம ஒரு வாரத்துக்கு உட்காந்துருந்தோம்னா பிரயோஜனமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு 800 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான், ஆனால் அது கேரண்டியான ப்ராஃபிட், மிஸ்ஸே ஆகாத ப்ராஃபிட். இப்போ 1,00,000 ரூபா நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஓகே தான், எல்லா கம்பெனிலையும் பேங்க் நிஃப்டியோட மார்ஜின் 1,00,000 வச்சுக்கோங்க. சில கம்பெனியில் 20,000 இல்லை 30,000 ரூபாய்க்கோ இந்த பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷனை விற்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ 30,000 ரூபாய்க்கு 800 ரூபானா 4 வாரம் பண்ணுறோம், 4×32 3,200 ரூபா. 30,000 ரூபாய்க்கு 3,200 ரூபா, அந்த 200 ரூபாய்க்கு கமிஷன் கழிச்சிருங்க. 3,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், 30,000, 10%. அவங்கெல்லாம் பணம் அதிகமாகும்போது நல்லா பார்த்துக்குங்க, பணம் கம்மியாக இருக்கும்போது தான் நிறையா ப்ராஃபிட் வரும், பணம் அதிகமாக அதிகமாக ப்ராஃபிட் குறையும். இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா வச்சுக்கிட்டு 10% மாதம் சம்பாரிச்சிங்கன்னா 1,00,000 ரூபா வச்சுக்கிட்டு 10% சம்பாதிக்க முடியாது, பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். இது இந்த பிஸ்னஸ் இல்லை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இது தான், பணம் அதிகமாக அதிகமாக ரிட்டர்ன் குறைஞ்சிரும். அதனால் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்க்குறத விட நமக்கு ரிட்டர்ன் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். இப்போ 42 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க விற்றுட்டாங்கன்னா திருப்பி க்ளோசிங்கில் தான் வாங்குவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆப்ஷனை விற்கிறவங்க தான் அதிகம். நீங்கள் நல்லா பண்ணுங்கள், 1,00,000 ரூபாயிலிருந்து நீங்கள் வந்து ஒரு 10 வாரம் நல்ல ப்ராஃபிட் பண்ணுங்கள், அந்த கம்பெனி எனக்கு 50,000 பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் 10 வாரம் ப்ராஃபிட் பண்ணுங்கள். இல்லை சார், எனக்கு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி செல்லிங்க்கு ஆப்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னா நான் இன்ட்ராடேயில் கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு 6 மாதம் ப்ராஃபிட்டாக செய்யுங்க. 10,000 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக தருவாங்க. அப்போ 10,000 ரூபாய்க்கு 42 ரூபான்னு வச்சுக்கோங்க, 800 ரூபா. 10,000 ரூபாய்க்கு 800 ரூபா லாபம், 4 வாரம் பண்ணிங்கன்னா 3,200 ரூபா. 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபான்னா 30%. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்னா என்னென்னா, எப்போ வருதோ அப்போ பண்ணுறவங்களுக்கு பேர் தான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். ஒவ்வொரு டைமும் வாங்கி வாங்கி நான் ஃபுல் டைம் ட்ரேடர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடருங்க, 24 ஹவர்ஸ் ட்ரேடு தான் பண்ணுறேன்னு. 24 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணுறேன் ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா மீனிங்கு, எப்போ வருதோ அப்போ பண்ணுறவங்களுக்கு பேர் தான் ஃபுல் டைம் ட்ரேடர். சும்மா வாங்கி 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 விற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பேர் ஃபுல் டைம் ட்ரேடர் இல்லை. இது வந்து ஒரு சிலர் வந்து பண்ணுறாங்க. டெக்னிக்கல் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர், ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் பை வந்தால் வாங்குவாங்க, இல்லைனா வந்து விற்றுவாங்க. அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, பொறுமையாக இருந்து எந்த இடத்துல பை வருதோ அந்த இடத்துல நம்ம வாங்குறது தான் சரியாக இருக்கும். நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கணும்னா, ப்ராஃபிட் பண்ணுறதா இருக்கணும். இப்போ ட்ரேட் பண்ணுறது வந்து வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுல நம்ம கவுண்ட் இல்லாமல், நம்ம ஒரு ட்ரேட் பண்ணாலும் சரி, ரெண்டு ட்ரேட் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட்டபுளாக பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும்,
மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அதுதான், எப்போ வருதோ அப்போ பண்ணுறது. இப்போ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம வந்து கற்றுக்கும் பொழுது நம்மளால் கண்டிப்பாக கெயின் பண்ண முடியும். நம்ம இப்போ பார்த்த விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிசிப்ளின் அப்படின்றதில் ஒரு ஷேர் வாங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் அப்படின் டார்கெட் அப்படின்றது உங்களுக்கு வாங்கினதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ், இந்த மூணு ப்ரைஸும் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே கெயின் பண்ண முடியும். மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றதில் 1 லட்சரூபா இருந்தால் 30,000, 30,000, 30,000 அப்படி தான் வாங்கணும். அடுத்தது எந்த ஷேரை பண்ணுறோமோ அந்த ஷேரோட முழு மார்ஜின், ஃபுல் மார்ஜின் அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனை பை பண்ணுறதை விட செல் பண்ணுறது உங்களுக்கு சீக்கிரமாகவே கெயின் கொடுக்கும். எதுக்காகனே நிறைய பேர் வந்து அந்த கெயின் பண்ணுறாங்க, நான் கண் கூட பார்த்துருக்கறனால நான் சொல்கிறேன். ப்ராஃபிட்டபுளாக வந்து செல் பண்ணுறவங்க கெயின் பண்ணுறாங்க, அதோடய மார்ஜின் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் போக போக அந்த கம்பெனியிலும் மார்ஜின் குறைச்சிருவாங்க, ஏன்னா உங்களுக்காக நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக, இந்த கஸ்டமரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து போக போக மார்ஜினை குறைச்சிருவாங்க, நம்ம கெயின் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஆவரேஜ் அப்படின்றத தவிர்த்துருங்க. இந்த ரெண்டு விஷயங்கள், மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறவங்க நம்ம சம்பாதிக்க முடியும். இதைத்தான் வந்து அந்த 100%, 95% நெகட்டிவாக வரதுக்கு காரணம் இந்த ரெண்டு விஷயங்களை சரியானபடி ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த 5% அவங்க பெரிய அளவில் ஒன்றும் செய்யலை, இந்த நம்ம செய்கிறது தான், ஆனால் அந்த ரெண்டு விஷயத்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இனிமேல் நம்மளும் ப்ராப்பராக அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம், நம்மளும் கண்டிப்பாக சம்பாதிக்கணும், சம்பாதிப்போம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள், ஏதாவது டவுட்னால் எனக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ.